இரண்டாவது செய்தியாக திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு 7 வயது பள்ளி மாணவன் வந்து ஒரு சர்ச்சில் வந்து ஏதோ ஹெல்ப்பர் மாதிரி போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய பாதிரியார் அவங்கிட்ட ஒரு பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்காரு. அவன் பெற்றோர்கள்ட்ட சொல்ல கூச்சப்பட்டுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மைக் செட் கடைக்காரர் அருள் ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிறவர்கிட்ட போயிட்டு அவன் சொல்லியிருக்கான். அவர் முறைப்படி என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் நாட்டாமிக்கிட்ட சொல்கிறாரு. நாட்டாம வந்து அதை பெருசாக எடுத்துக்காமல் புறந்துடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் போய் சொல்கிறாங்க. காவல் நிலையத்தை சேர்ந்தவங்களாம் இவர்கிட்ட வந்து பஞ்சாயத்து பண்ணுறாங்க, விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்ணுறாங்க. வேறு வழியின்றி இவர் என்ன பண்ணுறாரு, இப்படியே போயிட்டு இருக்கும்போது இவர் குடும்பத்தையே அந்த ஊர் மக்கள்லாம் ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு வந்துடுறாங்க. ஃபங்க்ஷனுக்கு எதுவும் அட்டன் பண்ண கூப்பிட மாட்டேங்கிறாங்க. இவருடைய தொழிலையும் முடக்க பார்க்குறாங்க. அப்போ இவர் போய் திண்டுக்கல் கலெக்டர்கிட்ட இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஒரு மனுவை கொடுத்துருக்காரு. இந்த பாலியல் சீண்டலை எப்படி பார்க்குறீங்க சார்? சார், இந்த கேள்விக்கு நிறைய பதில் இருக்குது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்கிறது இதே சிடிவியில் பல தடவை கிறிஸ்டியானிட்டியா சர்ச்சியானிட்டியான்னு ஒரு கேள்வி எடுத்திருக்கிறேன். சர்ச் என்பது கிறிஸ்தவ சமுதாய மக்களை அடிமைகளாக வைத்து கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு. இங்கே பிரச்சனை அதுதான். ஆகையினால் சர்ச்சுக்கு எதிராக ஒருத்தர் கேள்வி கேட்டார் என்றால் அவர் அந்த இடத்துல இருக்க முடியாது. இதுதான் உண்மை. ஆகையினால் பல இடத்துல கழகங்கள் வருது, அது பிரச்சனைலாம் வருது எல்லா இடத்துலையும். அது ஒரு பெரிய பவர் சென்டராக இருக்குது. இந்த பவர் சென்டரை கேள்வி கேட்கக்கூடிய தைரியம் அரசு நிர்வாகத்துக்கு இல்லை, காவல்துறைக்கு இல்லை, இதர அரசு நிர்வாகத்துக்கு இல்லை. அதைத்தான் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த ஆட்சியிலும் இல்லை, எல்லா ஆட்சியிலையும் இது இருக்குது. இந்த ஆட்சியில் அதிகமாக இருக்குது அப்படின்னா நாம் எடுத்துக்கலாம். அப்போ இந்த சர்ச்சியானிட்டி என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், நம்ம யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கிற தைரியம் வரும்போதே எல்லா தப்பும் பண்ணுறாங்க. இப்போது ஒரு வகையில் நான் வந்து பத்திரிகைகளை கொஞ்சம் பாராட்ட வேண்டியிருக்கு. இதுவே ஒரு 5 வருடம் 6 வருடத்துக்கு முன்னாலெல்லாம் தச்சனுடைய பாலியல் விஷயங்கள்லாம் வெளியிலவே வராது. சார், இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு, இப்போ நிறைய வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த அளவுக்கு அந்த வகையில் நம்ம பாராட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் இது இந்த 5 வருஷம் 6 வருஷம் வரல, காலகாலமாக நடந்து கொண்டு இருக்கிறது, வெளியில் தெரியாமல் இருந்ததுங்கிறது தான் இங்கே உள்ள பிரச்சனை. பாலியல்ங்கிறது ரெண்டாவது எனக்கு என்ன ஆச்சரியம்னா, சர்ச்சை பொறுத்தவரை அவங்களுக்கு அந்த அட்மாஸ்ஃபியரை உருவாக்கி கொண்டு அந்த குழந்தைகளை, அதாவது சர்ச்சும் குழந்தைகளுடைய செக்ஸ் அப்யூஸும் உலகம் முழுக்க பரவின ஒரு நோய், இதை யாரும் மறக்க முடியாது. காப்பகங்கள் பெயரில் கூட நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க சார், எல்லா இடத்துலையும், எல்லா இடத்துலையும். இதை பற்றி பெரிய பெரிய ஸ்டோரிலாம் வந்திருக்கு வெளிநாடுகளில் நிறைய. இங்கே வந்தவிட 10 மடங்கு 50 மடங்கு 100 மடங்கு ஸ்டோரிலாம் அமெரிக்காவில் ஃப்ரான்ஸ்லாம் வந்திருக்கு. இல்லை, அதை தாண்டி இப்போது நம்ம கண்டத்தினால தான் சர்ச்சுகளுக்கு மரியாதை இல்லாமல் போனவனுடைய, அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் சர்ச்சுக்கு மரியாதை இல்லாமல் போனவனுடைய இது ஒரு முக்கியமான காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இருக்கிற இந்த பாதிரிமார்கள் இப்படி தப்பை பண்ணால், இப்போது ஒருத்தர் ஊர்லேருந்து கேட்குறாருன்னா அவர் அந்த பையனுக்கு நேரடியாக சம்மந்தப்பட்ட பையன் ஆள் இல்லை, அவன் வேறு வழி இல்லாமல் பெற்றோர்கிட்ட கேட்க முடியாதேன்னு இவர்கிட்ட போய் கேட்குறான்னா, உதவிக்கு போகிற ஆளை நீங்கள் என்ன பண்ணணும், இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு நல்ல விஷயத்தை வெளியில் கொண்டு வந்தால் விசில் ப்ளோயர்னு சொல்கிறேன், ஒரு தப்பு நடந்தது வெளியில் கொண்டு வந்தால் விசில் ப்ளோயர்னு சொல்கிறேன். கிறிஸ்டியன் சொசைட்டிக்குள்ளே விசில் ப்ளோயர் இருந்தால் அவன் அன்டச்சபிளாக மாறிடுறான். என்ன சொல்கிறேன், நீங்கள் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் தமிழ்நாடு தவிர எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குதுயா, ஊரை உத்துவத்தனை வெளியில் வைக்கிறாங்க, நீங்கள் விட்டுருவீங்களா? உடனே பாரு பாரு பாரு, சனாதனம் என்ன ஆகிடுது பாரு, சங்கி என்ன ஆகிடுது பாரு, ஒருத்தன் ஊரை விட்டு வெளியில் வச்சுட்டான் பாரு, இதெல்லாம் நடக்குமா, மனிதம் என்ன ஆகும்லாம் பேசுவீங்கள்ல, என்ன தப்பு பண்ணிருக்கட்டுமே. ஒரு சர்ச்சு வந்து ஒருத்தரை ஊரை விட்டு வெளியில் வைக்க முடியுமா? ஒரு ஜமாத் ஒருத்தரை ஊரை விட்டு வெளியில் வைக்க முடியுமா? இந்த பவரை அந்த சர்ச்சுக்கு கொடுத்தது யார்? அப்படியானால் அந்த சர்ச்சோ அந்த மக்களோ ஊரை விட்டு ஒருத்தர் பண்ணியிருந்தால், முதல்ல இந்த தீர்ப்பு கொடுத்த இந்த நாட்டாமைகள் யாரோ அவர்களை தான் உள்ளத்துக்கு வைக்கணும். அந்த நாட்டாமைக்கு அந்த பவர்லாம் கிடையாது, யார் கொடுத்தா பவர், மக்கள் தானே கொடுத்துட்ருந்தாங்க. அதனால் காப் பஞ்சாயத்தை பற்றி அவ்வளவு பேசுகிறீங்க, சர்ச்சு பஞ்சாயத்தை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க, ஜமாத்து பஞ்சாயத்தை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க, சர்ச்சு இருந்தால் உள்ளே நுழைய மாட்டேங்கிறீங்க, ஜமாத்து இருந்தால் உள்ளே நுழைய மாட்டேங்கிறீங்க. அப்போது அரசாங்கம்தான் சர்ச்சிலையோ ஜமாத்திலையோ அந்த சொசைட்டியில் தவறுகள் நடப்பதற்கு காரணம்
தட்டி கேட்காத ஆண்மை இல்லாத அரசாங்கம். அப்படித்தான் நான் இதை பார்க்குறேன். வெறும் சர்ச்சை மட்டும் நான் பார்க்கல, மூணு குற்றவாளிகளை பார்க்குறேன். ஒரு சர்ச் என்ற குற்றவாளியை பார்க்குறேன், அரசாங்கம் என்ற குற்றவாளியை பார்க்குறேன், அதிகாரம் மிதந்து விட்டதால் எதையும் செய்ய முடியுங்கிற எண்ணம் வந்த தனி மனித குற்றவாளியை பார்க்குறேன். இந்த மூணும் சேர்ந்து தான் இந்த குற்றத்தை அதிகரித்து கொண்டிருக்கு.